மீராவிடம் வாயை கொடுத்து நான் வாங்கி கட்டிக்கவா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். கோலிவுட்டில் நெப்போட்டிசம், அதாவது வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதிகம் உள்ளது என்று மீரா மிதுன் தொடர்ந்து கூறி வருகிறார். அதிலும் குறிப்பாக விஜய் மற்றும் சூர்யாவை பற்றி தான் தினமும் விமர்சித்து ட்வீட் போடுகிறார். தங்களின் அப்பாக்களால் தான் விஜயும் சூர்யாவும் நடிகர்களாகி நிலைத்து நிற்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் மீரா. மேலும் கோலிவுட் மாஃபியாவை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவதாகவும், அந்த மாஃபியாவில் விஜய், சூர்யா, தனுஷ் ஆகியோர் இருப்பதாகவும் மீரா மிதுன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நடிகையும் இயக்குநருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் ஆதரவாளர்களோ மீரா மிதுன் பேசி வருவது சரியில்லை என்றும் அவருக்கு எதிராக குரல் கொடுக்குமாறும் அவரிடம் கோரிக்கை விடுத்தார்கள். இதை பார்த்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கூறியிருப்பதாவது, பேசி வாங்கி கட்டிக்கொள்ளவா, மீட்டுவுக்கு ஒரு பிரபலம் கோவில்களை பற்றி பேசி விமர்சிக்கப்பட்ட போதும், கந்தசஷ்டி கவசத்தை கிண்டல் செய்த போதும், அண்மையில் தனிப்பட்ட விவகாரம் பப்ளிக்காக ஆனது குறித்து குரல் கொடுத்தேன். தற்போது அடுத்தவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. நான் ஒரு பிரேக் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் ட்விட்டை பார்த்தவர்கள் கூறியிருப்பதாவது, நீங்கள் சொல்வதும் சரிதான், விஜய் சூர்யாவுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவர்களை பற்றியும் கேவலமாக விமர்சிக்கிறார் மீரா மிதுன். நீங்கள் ஏதாவது சொன்னால் அப்புறம் உங்களையும் அசிங்கப்படுத்துவார். ஆனால் இப்படியே அனைவரும் ஒதுங்கினால் மீரா மிதுனை யார்தான் அடக்குவது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்.